நாங்க உச்ச நீதிமன்றத்தையே கேக்குறோம், வாட் இஸ் போலீஸ் மேட்டர், வி வாண்ட் ரெப்யூட்டேஷன். போலீஸ் மேட்டர்னா என்ன? வெட்டொன்னு துண்டு ரெண்டு, வெட்டொன்னு துண்டு ரெண்டு, கன்சம்ஷன் ஆர் ப்ரோஹிபிஷன், தட் இஸ் த போலீஸ் மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். மதுவா மது விளக்கா, மதுவா மது விளக்கா, மதுவுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. ஏன் கல்லுக்கு தடைனா, கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் போலிசி, இட் இஸ் இன்எஃபிசியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கைலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? பாண்டியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலங்கானாவில் இருக்கு, அண்டை மாநிலங்கள் இருக்கு, உலகத்துல பனைத்தன்மை இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையிலும் கல்லுக்கு அனுமதி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியலனா தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமனு ஏயா நீங்க ஆட்சியிலுக்கு வந்திருக்கீங்க? இறங்கும் கீழே ஆளுமை உள்ளவங்க ஆட்சிக்கு வரட்டு, கைலாகாத ஏயா சேர்ல உட்காந்துருக்கீங்க? ஏன் உட்காந்துருக்கீங்க? ஒன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சு நடங்க, இல்லாவனா அந்த சேர்ல இருந்து கீழே பதவியில இருந்து இறங்கும் கீழே. நாராயணசாமி எடுத்துருங்க. அரசாங்கத்துல விளைச்சல் ஆள் வாங்கித்தான் ஆட்சி பண்ண, வெள்ளக்காரன் நாட்டு போக வரல, பிரதானவரி நிலவரி, அதை விஷயம் நிர்வாகம் என்ன? நீங்க இலவசம், மானியம், சலுகை, கடன், கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமானவர் விளக்களிப்பு போன்ற திருவோடுகளை திட்டமிட்டு என் கையில திணிக்கிறீங்க. இலவச மின்சாரம் கொடுத்தாங்க, இல்லையே நான் சொல்ல வரல. பாருங்க, பயனாளி யாரு? விவசாயிகளா? அப்படி விவசாயிகள் பயனாளி இருந்திருந்தா அவனுடைய வருமானம் ரட்டிப்பாயிருக்கணும், வாழ்க்கை தர வாங்கும் சக்தி கூடி இருக்கணும். என்ன நடந்தது? யார் அறிவிச்சாங்களோ அவங்கதான் பயனாளி. விவசாயிகளுடைய அறியாமை அறுவடை பண்ண முடிஞ்சது, வாக்கா மாத்த முடிஞ்சது, ஆட்சியில் அமர முடிஞ்சது, அரிதார பூசக முடிஞ்சது, ஆகப்பட்ட சுருட்டு முடிஞ்சது, உலக பணக்காரர் பட்டியலில் வர முடிஞ்சது. யாருக்கு பெரிவிட்டு சார் பிச்சை எடுத்து வேணாச்சு உருப்பிட்டுருக்கானா? வள்ளுவரே சொல்றாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை எட்டி அன்கிறாரு. இவனை படைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இவன் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என படைத்திருப்பவன் படைத்திருப்பான யாயின், இவனைப் போல படைத்தவனும் பிச்சை எடுத்து அழிவானாக, ஒழிவானாக, நாசமா போவானாக அப்படின்னு சாபம் விடுறாரு.